ஹலோ எவ்ரி ஒன். இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம கேன்சர் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த கேன்சர் புற்றுநோய்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அதிகமான மக்கள் வந்து இறக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த கேன்சர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது. இந்த கேன்சர் வந்து ரொம்ப அந்தோடைய நோயோடைய அந்த அறிகுறி பயங்கரமாக தென்படும் போது தான் நமக்கு வந்து இந்த கேன்சர் வந்து ரொம்ப முத்திருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் இந்த கேன்சர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னென்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும், பட் வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த ஒவ்வொரு அறிகுறிகளுமே வந்து அது வந்து எல்லோருக்குமே வந்து கேஷுவலாக இருக்க வேண்டியது தான், கேஷுவலாகவும் வரும். பட் இது வந்து தொடர்ந்து நீடித்தால் வந்து நம்ம போய் டாக்டர்கிட்ட வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது கேன்சர் வரும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். இந்த கேன்சர்லேயும் வந்து பல வகையான கேன்சர் இருக்குது. அதை பற்றியும் நம்ம நிறையா கேன்சர் பற்றி பேசியிருக்கோம். அதாவது நம்ம மேக்ஸிமம் எல்லோருக்கும் வந்து ரத்த புற்றுநோய் பற்றி தான் அதிகமாக தெரியும். பட் ஒவ்வொரு உறுப்பையும் தாக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான புற்றுநோய் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். பட் இந்த கேன்சர் வந்து இந்த கேன்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது கேன்சர்னால் என்னென்னா நம்ம உடம்புல உள்ள செல்கள் வந்து மியூட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது அசாதாரணமாக வந்து பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை தான் வந்து கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ கேன்சர் வந்து உடம்புல வந்து ஒவ்வொரு உறுப்பிலையும் இப்போ வந்து நுரையீரல் புற்றுநோய் இருக்குது, மார்பக புற்றுநோய் இருக்குது, அதுபோல் குடல் புற்றுநோய் இருக்குது, கணைய புற்றுநோய் இருக்குது, கல்லீரல் புற்றுநோய் இருக்குது, ஸோ கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இந்த எல்லா புற்றுநோய்களுக்கும் வந்து ஸ்டார்டிங் இப்போ ஒரு பேசிக் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ். அதாவது எல்லோருக்கும் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் ஏற்படலாம். பட் வந்து சாதாரணமாக நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காஃப், இருமல் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும். அது வந்து எல்லா நோய்களுக்கும் ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் இந்த இருமல். பட் அதிக வாரம் வந்து இந்த இருமல் வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம உடம்புல வந்து கட்டிகள் வீக்கம் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நம்ம மார்பக புற்றுநோய் இல்லைன்னா வயிற்று சம்மந்தமான புற்றுநோய் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுபோல் உடம்புல ஏற்படக்கூடிய மறுப்பு இல்லைனா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து அந்த புதுசாக வரும்போது அது வந்து ஏதாச்சும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா தோல் புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நைட் டயத்தில் வந்து அதிகமாக வந்து வியர்வை வந்து வந்துச்சுன்னா அது கூட ஒரு சிம்டம்ஸாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வந்து உடனடியாக வந்து நம்ம டாக்டர் வந்து அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து அதாவது அசிடிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஒரு